Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு DIY பண்ணி காமிக்க போறேன். சோ வந்து சூப்பரான ஒரு wall hanging பண்ண போறோம். அதாவது waste னு நம்ம தூக்கி போற ஒரு saree box வச்சிட்டு நம்ம அதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு wall hanging பியூட்டிஃபுல்லான டிசைனில் பண்ண போகிறோம். ஸோ வந்து அது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி சாரீ பாக்ஸ் எடுத்திருக்கேன். சாரீ பாக்ஸில் வந்து நம்ம ரெண்டு அட்டை வரும் இல்லையா, ஸோ அதில் ஒரு அட்டையில் நான் வந்து ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிட்டு பர்ஃபெக்டான ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிட்டு அதில் நான் வந்து ஒரு மூணு பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஹார்ட் ஷேப் கரெக்டாக வரைய தெரியும்னா நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிசைனில் இருக்கிற பாக்ஸ் ஏதாவது வச்சு வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து மூணு பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த வெளியில் இருக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நல்ல கோல்டு கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து கோல்டு கலரில் அப்படி இல்லைன்னா சில்வர் கலர், ஸோ அந்த மாதிரி கலர்ஸில் கிடைக்கிற பாக்ஸை தூக்கிப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி டிஐஓ ஏதாவது பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போ இந்த பாக்ஸில் நான் வந்து ஒரு மூணு ஹார்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கிற அட்டையில் நார்மலாக அந்த பிளேன் அட்டையில் ஒரு மூணும் இந்த கோல்டு கலர் அட்டையில் ஒரு மூணும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து குட்டி குட்டி ஹார்ட் வந்து ஒரு மூணு தேவைப்படும். ஸோ வந்து அதுக்கு வந்து நான் வந்து அந்த குட்டி குட்டி ஹார்ட் வரைஞ்சி ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மூணு மூணு ஆறு ஹார்ட் மொத்தம் குட்டி ஹார்ட் வந்து ஆறு, இந்த ஹார்ட் ஆறு. ஸோ இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தா அந்த ரெண்டு அட்டையும் சேர்த்து ஒட்டிக்கலாம். ஸோ வந்து ஒரு அட்டையில் பண்ணுனாக்கா அது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நல்லா செவத்தில் வந்து தொங்கிட்டுருக்கிறதுக்கு வந்து ரெண்டு அட்டை பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ வந்து ஆடாமல் அப்படி தொங்கும். ஸோ அதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து இது வந்து கோல்டு கலரில் ஒரு லேஸ் எடுத்து ஸோ அது வந்து இது கூட நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரப்போகிறோம். நம்ம வந்து செவத்தில் வந்து ஹேங் பண்ணுவோம் இல்லையா, ஆணியில் மாட்டி விடுறதுக்கு ஒரு நாட் மாதிரி இங்கே வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு அதை அப்படியே நம்ம நீட்டாக ஒட்டிட்டு வந்துடலாம். உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ வந்து இப்போ இதை நல்லா ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து இதை மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக அப்படியே ஹேங் பண்ணிடலாம் ஒரு ஆணியில். இப்போ ஃபுல்லாக அப்படியே ஒட்டிட்டு வரேன். ஸோ கொஞ்சமாக கேப் கொடுத்து இன்னொரு ஹார்ட்டையும் அது கூட அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிறேன். சேம் அந்த மூணு ஹார்ட்டையும் ஒட்டிட்டு கொஞ்சம் அந்த கோல்டன் லேஸை வந்து கொஞ்சமாக நம்ம விட்டுட்டு அதில் வந்து இன்னொரு குட்டி ஹார்ட்டை ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நீட்டாக விட்டுருக்கோம் இல்லையா இந்த கோல்டு லேஸ், அதை விட கொஞ்சம் குட்டியாக இந்த லேஸ் எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் பின்பக்கம் வச்சு ஒட்டிட்டு அதுலேயும் இந்த ரெண்டு ஹார்ட்டையும் ஒட்டிடலாம். ஒரே லெவலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லேஸை வச்சு ஒட்டிட்டு ஸோ அதுலேயும் நம்ம அந்த குட்டி ஹார்ட்டை ஒட்டிடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வந்து உங்ககிட்ட இந்த கோல்டு லேஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா அதை ஒரு நாலு நூலாக எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதில் என்ன ஸ்டோன்ஸ் வேணாலும் உங்களுக்கு என்ன டிசைனில் ஒட்டணுமோ ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மணி வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இது கோல்டு கலர் பாக்ஸுங்கிறதுனால இது ரொம்பவே அழகாக தெரியுது. பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு நடுப்புற ஒரு ஃப்ளவர் மாதிரி ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கிறேன். இது ஸ்டோன் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்குது இல்லையா, ஸோ அதை கூட வச்சு இதை டெக்கரேட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஹார்ட்லேயும் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் ஒட்டிட்டேன். ஸோ அந்த குட்டி ஹார்ட்டில் கூட ஸோ இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற அந்த சாரீ பாக்ஸில் பண்ணது. ஸோ வந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கோல்டு கலர் பாக்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை எங்கள் வீட்டு வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.